அன்பிற்கு வணக்கம். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் கந்த சஷ்டி விழா புகழ் பெற்றது. உலகெங்கும் இருந்து பல லட்சக்கணக்கான முருக பக்தர்கள் இதற்காக திருச்செந்தூர் வருவார்கள். கந்த சஷ்டியில் 6 நாட்களும் எதுவும் சாப்பிடாமல் தண்ணீர் மட்டுமே அருந்தி விரதம் இருக்கும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களும் இக்கோவிலில் தங்குவார்கள். இந்த ஆண்டுக்கான கந்த சஷ்டி திருவிழா கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கந்த சஷ்டியின் முக்கிய நிகழ்வான சூரிய சம்காரம் வரும் 18ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தரிசன கட்டணங்களை இந்து சமய அறநிலையத்துறை பல மடங்கு உயர்த்தியுள்ளது. 100 ரூபாயாக இருந்த விஸ்வரூப தரிசன கட்டணம் 2000 ரூபாயாகவும், 100 ரூபாயாக இருந்த சிறப்பு தரிசன கட்டணம் 1000 ரூபாயாகவும், 500 ரூபாயாக இருந்த அபிஷேக கட்டணம் 3000 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளன. இது முருக பக்தர்களை அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. கடவுளை தரிசிக்க 1000கணக்கில் கட்டணம் வசூலிப்பது பெரும் அநீதி. பக்தர்கள் மீது தொடுக்கப்படும் தாக்குதல். பண்டிகைகள், திருவிழா காலங்களில் தனியார் பேருந்துகள், தனியார் வணிக நிறுவனங்கள் பல மடங்கு கட்டணங்களையும் விலையையும் உயர்த்தி மக்களிடம் முடிந்த அளவுக்கு கொள்ளை அடிக்கின்றன. அதுபோலவே இந்து கோவில்களை மட்டும் தங்கள் பிடியில் வைத்துள்ள மத சார்பற்ற தமிழ்நாடு அரசு பக்தர்களிடம் கொள்ளையடிப்பதையே தொழிலாக வைத்துள்ளது. இது கடும் கண்டனத்துக்குரியது. மக்கா செல்பவர்களுக்கு சலுகை, ஜெருசலேம் செல்பவர்களுக்கு சலுகை என வாரி வழங்கும் அரசு இந்து பக்தர்களிடமிருந்து மட்டும் முடிந்தவரை பிடுங்க பார்க்கிறது. திராவிட கட்சிகளுக்கு வாக்களிக்கும் இந்துக்களுக்கு இனியாவது சோரணை வரட்டும். நன்றி.